ஒரு புளி காசு தெரியாத போட்ட புளிக்கு எல்றி மேல பேசுக்கியா ஒரே போட போட்டுமா அப்படியே கண்டுக்கிற கண்டு சப்போர்ட் யாரும் இல்லம்மா போடு நால வளைச்சு போடு வலிச்சு போட சொன்னே வலிச்சு போட்டம்மா ஒட்டா ஒட்டா எனக்கு சுருக்கு வச்சிருவா அப்பயே இருக்கு அந்த சக்கால போட்டு வந்தாட்டா நேரம் பார்த்து பள்ளிக்கூடம் செல்ல வேண்டுமே என்று என்னுடைய தந்தையார் எடுத்து கொடுத்ததம்மா ஆரம்பம் பார்த்தவனு எனக்கு புண்டி பார்த்தவன கழுத்து தனியா பாப்பா போனா அப்படி நான் தெரியும் சத்த ஏமாறதுக்கு இல்லையா அப்படியே புட்டினா பிஜி கலைஞ்சா அப்படி கரகம் எல்லாத்துக்கு நான் கலட்டினா தண்ணன் தண்ணிமே காட்டு பக்கம் சொன்ன போய் தண்ணி எடுத்துனு வர பட்டு பிள்ளை தனியா போனா மெகனேட்டர்ல போட்டு போனா எவனா கம்முனுப்பானா இந்த காலம் கெட்டு போய் கிடக்குதுமா சாதாரண கிளம்பிக்கு போகிறதுக்கு எங்க ஊர் பக்கம் மூக்கவே அறுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க வேகமா கட்ட கேட்டுக்கு வந்தாட்டுவா ஒன்னு வந்து என்ன பிடிக்குது என்ன ஏதுன்னு கேட்டா வச்சுக்க அம்மா அடிச்சா ஒரே வாட்டி சொல்லுவோம்மா ஒரு வாட்டியா கொலகரி தனியா போறதுனால இதெல்லாம் வாங்கி வச்சிருந்த பாப்பா சொல்லும் வேற என்ன இல்ல நீ கம்மன் ஏரியாமா போட்டா போயிடுச்சு நான் உலகத்தில் உன்னதமான தாயானவள் அதற்கு நிகர் யாருமே கிடையாது சரி அப்படி இருக்கும் போது கண்ணே சந்திரவதனாக இன்று ஒரு நாள் மட்டும் நீ தன்னை தனிமையாக பாடசாலை சென்றுமா உடைய தங்கை என சந்திரவதனுடைய மகனாக பட்டவளை இருக்க வேண்டும்
இங்க அரண்மனை என்ன பொருள் எங்க இருக்குது எனக்கு தெரியாது என்று சொல்கிற தாயே, தண்ணி எங்கமா இருக்கிறது? ஐயோ இப்பதான் ஒரே நெல் குத்துறதுல இருந்து வாசல் பெருக்கத்துல தண்ணி போறதுல இருந்து குளம் போறதுல இருந்து அத்தையின் வேலையும் அதனால உலகில் உன்னதமானவள் தாயானவள், என்ன பெற்ற பிள்ளையானவள் பிறவியாக வாழவன் நினைக்கக்கூடியவள் தாயானவள். நன்றாக பார்த்தாயம்மா. ஐயோ உன் தங்கச்சி பொறுப்பா பார்த்து பொறுப்பா தானே பண்ணிருக்கிறான். விளையாடும் என் தங்கை எங்க இருக்கும்? இதோ ஒரு பெண்ணானவள் பாவம், யாரும் இல்லாத அதை போல் தெரிகிறது பாவம். உடைக்கின்ற உடையானதை பார்த்தால் ஏதோ பழையது போல் தெரிகிறது. ஒன்றி ஒருவனாக தன்னை தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. பாவம், யாரா இருந்தால் என்ன உதவி செய்யலாம்? என்னை தனித்து ஒரு வளாக விடாதே அண்ணா என்று சொன்னேன் அண்ணா. சொன்னம்மா அப்பியனை அனுப்பி வைத்தையே அண்ணா. தங்கா அண்ணா என்னைய குளத்தை பத்தாயம்மா இருக்கிறது தெரியுமா அண்ணா? அப்படியம்மா இருக்கக்கூடிய கோலமாகப்பட்டது உனக்கே நல்லா இருக்கிறது அண்ணா. அண்ணா தங்கா பாத்தியா அண்ணா, அதாவது நாம் தான் கேட்டு தந்தையாகிய இருவரும் மகாராசரி அப்பா அம்மா
உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரும் நம்மளை கேவலமாக எங்களை பேசுகிறார்கள். அதனால ஒரு தாய் வேண்டும், தாய் வேண்டும். உலக மக்கள் நம்ம இழிவாக பேசுகிறோம், அதனால ஒரு அன்னை வேண்டும். ஆமா, அதனால ஒரு வளத்தாய் வேண்டும் என்று நாம் தானே கேட்டோம். நாம கேட்டோம், அதற்காக வேண்டிதானே ஒரு சிற்றனை வரவழைத்தார். ஆமா, அந்த அன்னை அவர் சொன்னால், ஆமா மகனே சந்திரபதனாக, ஆமா புதியதாக திருமணம் செய்து உங்களுடைய தந்தையிடம் நாங்கள் இருக்கின்றோம், இருக்கிறோம். வந்த இடத்தில் அரண்மனையில் என்ன பொருள் எங்க இருக்குது எனக்கு தெரியாது, தெரியாது. நீ மட்டும் இன்று பாடசாலை புறப்படு. ஆமா, உங்களுடைய தங்கையனுடைய மகளை இங்க என்னிடம் விட்டு சென்றால், ஆமா என்ன பொருள் எங்க இருக்குதுன்னு நான் தெரிந்து கொள்வேன் என்று சொன்ன காரணத்திற்காக உன்னை தனியாக விட்டேன் கண்ணி. ஆமா, இப்படி நினைக்க வேண்டும் சொல்லி நினைத்திருந்தால், ஆமா உயிரே போனாலும் உன்னை தனியாக விட்டு இருக்க மாட்டேன் கண்ணே. அண்ணா இருந்தாலும், ஆமா இதுவாக இருந்தாலும் அது நல்லதுக்கு நினைக்க வேண்டும். அப்படி அண்ணா, வருவது வந்தால் வழியில் தங்காது. ஆமா, படுவது பட்டியே தீர வேண்டும் யாராக இருந்தாலும், இருந்தாலும் இல்லையா. ஆமா அண்ணா, பொறுத்துக்கொள் கண்ணே எனக்காக. அப்படி இந்த அண்ணனுக்காக, நம்மை பெற்ற தந்தைக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. சரி, அப்படி இருந்தாலும், ஆமா இப்போது எங்கே புறப்படுகிறாய் கண்ணே? அண்ணா குளக்கரை சென்று, ஆமா தண்ணீரை கொண்டு வருவதற்காக செல்ல போகிறேன் அண்ணா. கண்ணே சந்திரபதி, நம்முடைய தாயானவளை இருந்திருந்தால், ஆமா தன்னை வேலை சொன்னாலும் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போமா? இல்ல அண்ணா, தாய்க்காக செய்திருக்க மாட்டோமா? ஆமா அண்ணா, அதை போல் நினைத்துக் கொள் கண்ணே. இல்லையா, நம் தாய் போல என்ன வேண்டும், பெற்றால் தான் தாய் இல்லை. ஆமா, வளர்த்தவளும் தாய் தான். ஆமா, வளர்க்க போவளும் தாய் தான், சீராட்டுபவளும் தாய் தான் இல்லையா? அப்படி என்ன, அண்ணனுக்காக நம்ம தந்தைக்காக பொறுத்துக் கொள் கண்ணே. அப்படியா? ஆமா, அதற்கும் போக வேண்டுமா? அப்படி இருந்தாலும், ஆமா தாயோட என்ன சொல்லுகிறாரோ கட்டுப்பட்டு வாழ்வதுதான் நம்முடைய கடமை. ஆமா இல்லையா? ஆமா அண்ணா, அதற்கு ஒருபோதும், ஆமா தீங்கோட என்ன நினைக்க கூடாது. சரிங்க அண்ணா, ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் எடுத்து வர வேண்டுமானால் ஆற்றுக்கரை செல்ல வேண்டும். செல்ல வேண்டும் ஆற்றிலே தண்ணீர் எடுத்து நீ வர வேண்டும்.